இப்போ நம்ம தமிழ் தேசியம்னு சொல்கிறோம்னா ஏதோ இங்கே ஒரு கற்பனையாக நம்ம பண்ணிக்கல, அங்கங்கேயும் அதுதான் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன்லேயே அப்படி தான் வந்திருக்கு. பஞ்சாப்னா பஞ்சாப் தேசியம் தான் வளர்ந்துருக்கு. அதான் திராவிடமே ஒரு நோய், திராவிடமே ஒரு நோயின்னு நாங்கள் சொல்கிறோம். அது வந்து திராவிடன்னு ஒரு இனம் கிடையாது, திராவிடன்னு ஒரு மொழி கிடையாது, திராவிட நாடுன்னு ஒரு நாடு இருந்த வரலாறு இல்லை. சான்று கொடு நான் கேட்டுருக்கேன், பல ஆண்டுகளாக இருக்கிறேன், சான்று இருந்தால் கொடுன்னு சொல்கிறேன். கால்டுவெல் சொன்னதாக சொல்கிறாங்கல்ல, கால்டுவெல் வந்து ஆய்வாளர் அல்ல அந்த நபர். நீ வேற மாதிரி தமிழை இழிவுபடுத்தி பண்ணியிருந்தாருன்னா அண்ணாத்துறையோ கருணாநிதியோ நெடுஞ்செழியனோ இங்கே உங்களுக்கு இங்கே உங்களுக்கு முகவரியே இருந்திருக்காது. இல்லை நம்ம தானே யா யாது முறை யாரும் கேளீர்னு சொல்கிறோம். ஆமாம், எனக்கு ஒரு ஊர் இருந்தால் தான் எல்லா ஊர் மாதிரி சொல்லலாம். எனக்கே ஊர் இல்லாமல் கேரா பிளாட்ஃபார்ம் போயிட்டால் நான் ஊரை பற்றி சொல்ல முடியாதுல்ல. வள்ளலாரை மறைச்சி வள்ளலாரை ஒரு திராவிடவாதியாக காட்டுறதுக்கு அது கட்டு போகிறீங்க. நாங்கள்லாம் அப்படி தான் நினச்சோம், சரி கட்டுறாங்க நல்லது, அவங்க பிடிச்சிருக்காங்களா அப்படி தான். தமிழ்நாடு எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இந்திக்காரனா வந்துட்டான், தெலுங்கு மலையாளியாக வந்துங்க ஏறிட்டாங்கன்னு வச்சுங்க. ஏக இந்தியம்னாக்க சமஸ்கிருதம் ஹிந்தி அது அவங்களுக்கு வசதியாக இருக்கா? மனுஸ்மிருதி வர்ணாசிரம தர்மம் சனாதனா தான் ஏக இந்தியங்கிறது. அம்பேத்கர் அங்கே தோற்று போனார், அதாவது குடும்பம் இல்லாமல் எல்லாம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரே இடத்துல வாடுறது, பெரிய பெரிய ஹால் போட்டு பொது சமையல் இப்படி சொல்கிறாங்களே சில தம்பிகள், குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அழிச்சிருங்க. நீங்கள் ஒரு 10-20-50 பேர் அல்லது 100 குடும்பம் வந்து மாடலாக இருந்து ஒரு 10-20 வருஷம் செஞ்சு காட்டினீங்கன்னா எங்கள் ஆளுகளுக்கு வழியாக இருக்கும், அதுவே பண்ணுவாங்க வாழலாம். இவங்க ஈவேரா தான் இதுக்கெல்லாம் சொன்னார், ஒருத்தனுடைய மனைவியாக இருந்துக்கிட்டே அடுத்தவனோட தொடர்பு வச்சுக்கலாம், ஆணும் வச்சுக்கலாம் பொண்ணும் வச்சுக்கலாம்னு சொன்னார் புரட்சிகரமாக. சேலம் மாநாட்டு தீர்மானம் பெரிய எதிர்ப்பு, அவரை மாற்றி திருத்தி இப்படி அப்படிலாம் நடித்தாங்க. குடும்பம்ன்றது கணவன் மனைவியாக குடும்பம் நடத்திக்கிட்டே விரும்புகிற ஆணும் பெண்ணும் வேற ஒருத்தோட தொடர்பு வச்சுக்கலாம், அதுக்காக குடும்பத்தை ரத்து பண்ணிக்க வேண்டியது இல்லை. அது பாலியல் சுதந்திரம், சோசியலிஸ்ட் ஆட்சியிலேருந்தான் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலேருந்தான் பெண் வந்து முழு சமத்துவம் பெறலை, ஏன்னா அது ட்ரெடிஷன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வந்தது உடனே முழுசாக மாறிடாது. இதெல்லாம் திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறவனை நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது, நல்லதை கெட்டதை அவர் நடத்திக்கிட்டு இருக்கான். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பே மணியரசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி பார்க்குறீங்க இந்த புதிய தமிழ் தேசிய கட்சிகளை, பார்வைகளை, இயக்கங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவங்கவுங்க நடைமுறையை வச்சு தான் தம்பி சே, நம்ம பொதுவாக தமிழ் தேசியத்தில் இந்த வர முன்னேற்றம் வர்றது நல்ல வரவேற்கத்தக்கது. இப்போ சீமான் பண்ணுறாருனா பரவலாக அந்த தமிழ் தேசிய கருத்தை கொண்டு போயிருக்காரு. அடுத்த நடைமுறையில் அவங்க என்ன செய்கிறாங்கிறது தான் விளைவுகள் இருக்கும். நடைமுறையில் அவங்க என்ன நடைமுறையாக பண்ணுறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க, ஒரு தவறு நடந்தால் அதை எப்படி திருத்துகிற அளவுக்கு போராடி மாற்றுறாங்க, போகிறாங்க வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ விஜயெல்லாம் அவர் என்ன கொள்கைன்னு எதுவுமே சொல்லாத போது நம்மளாம் யூகம் பண்ணிக்கிட்டு வரவேற்கிறதும் பண்ணுறதும் இதெல்லாம் அவர் பேர் வச்சுருக்காரு தமிழ் தமிழகம்லாம், அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு எல்லோரும் பேர் வச்சுக்குவாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அதிலெல்லாம் நம்ம ஏமாறக்கூடாது. ஒருவர் தன்னை பற்றி என்ன சொல்லி கொடுக்குறாரோ பாராட்டி கொடுக்குறாரோ அதை வைத்து அல்ல, அவர் என்ன செய்கிறார் என்பதை வச்சு தான் முடிவு பண்ணணும். அதனால் அந்த மாதிரி செஞ்சு நடைமுறையில் செய்து தமிழ் தேசியத்தை தமிழ் இன அரசியல் பொருளியல் பண்பாட்டியல் மொழியியல் உரிமைகளை வாழ்வை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அதை வரவேற்கலாம். இப்போ நாங்கள் வந்து யாருக்கும் எதிராக தேர்தல் போட்டியெல்லாம் போட போகிறதில்ல. இந்த நன்மைகள் இந்த உரிமைகளை மீட்பதற்கு பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாமல் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் உருவானால்தான் இதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள். இப்போ திராவிடத்திலிருந்து நாங்கள் தனியாக எங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறோம்னு தலித்தியம் அப்படின்னு ஒன்று வருது. இப்போ ரஞ்சித் போன்றவர்கள் இன்னும் அதிலிருந்து அந்த தலித்தியத்திலிருந்து நாங்கள் அம்பேத்கரியத்தின் வழியாக தலித்தியத்தை முன்னெடுக்கிறோம்னு அது தனியாக போகுது. இல்லை இதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் ஒதுக்கங்க நாங்கள் மட்டும் போய் ஒரே ஆளாக ஓடி வெற்றி பெறோம்னா அவர் ஓட்டக்காரர் இல்லை. எல்லோரும் ஒதுக்கங்க நான் ஓட்டி கோடியினுடைய ஓட்டப்பந்தயத்தில் காட்டுறேன்னாக்கா அது கற்பனை, அது ஓட்டப்பந்தயமும் அல்ல. இப்படியெல்லாம் வரத்தான் செய்யும், ஒன்று ஒன்றும் ஒரு வித்தியாசமாக இருக்கும், சீர்குலைவாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து தமிழ் தேசியம் என்பது ஒரு வரையறை பண்ணிக்கிட்டு இதுக்கு உட்பட்டு அவங்க கொள்கையும் செயலும் இருந்தால் நம்ம ஆதரிப்போம், இல்லை என்றால் இல்லைன்னு போகணுமே தவிர இவர் செஞ்சால் நல்லது அவர் செஞ்சால் நல்லது எல்லாம் தொண்ணாந்துக்கிட்டு இருக்க முடியாது. அதை யார் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்காக மாறிக்க மாட்டாங்க யாரும், அவங்கவுங்க நோக்கத்துக்கு அவங்கவுங்க ஒரு அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, அதனால் இந்த இசம் அந்த இசம் வர்றதெல்லாம் கவலைப்படக்கூடாது. நம்ம இசத்தை கொண்டு போயிட்டுருக்கணும். நம்ம இசம் என்பது ஏன் வெல்றதுக்கு வரைக்கும்னா உண்மையை சொல்கிறோம், மனித தேவையை சொல்கிறோம். இப்ப
இப்போ நம்ம தமிழ் தேசியம்னு சொல்கிறோம்னா ஏதோ இங்கே ஒரு கற்பனையாக நம்ம பண்ணிக்கல, அங்கங்கேயும் அதுதான் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன்லேயே இப்போ தான் வந்திருக்கு. பஞ்சாப்னால் பஞ்சாப் தேசியம் தான் வளர்ந்துருக்கு. அதில் அங்கே உள்ள ஒரு திமுக இருந்துச்சு பஞ்சாபுக்கு, அகாலி கட்சின்னு ஒரு திமுக அங்கே அடிபட்டு போயிட்டான், முற்றிலும் அடிபட்டு போயிட்டான். காஷ்மீரில் ஒரு திமுகவும் அதிமுகவும் இருக்குது. தேசிய மாநாட்டு கட்சின்னு இருக்குது, ஃபரூக் அப்துல்லா உமர் அப்துல்லா கட்சி, அங்கே உள்ள திமுக ஃபரூக் அப்துல்லா, அங்கே உள்ள கருணாநிதி, உமர் அப்துல்லா அங்கே உள்ள ஸ்டாலின் வச்சுங்களேன். அந்த மாதிரி அந்த அதிமுக ஒன்று அங்கே இருக்குது காஷ்மீரில், அது பேர் வந்து பிடிபி, பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு இருக்குது, மெஹ்பூபா, அதுவும் தோற்று போச்சு. அங்கே என்ன அடிப்படையில் அவன் வர்றாங்க, ஊப்பிலேயே என்ன அடிப்படையில் வர்றான் இப்போ உத்தரப்பிரதேசத்துலேயே. குஜராத்திகள் நம்ம வந்து ஆளுவலா, ஓட்டு டிஃப்ரென்ஸ் குறைஞ்சி போச்சு பாருங்கள் மோடிக்கு. தெலுங்கானாவில் தெலுங்கு தேச கட்சி, தெலுங்கானாவில் தெலுங்கு தேச கட்சி இருக்குது. நீங்கள் இப்போ இவங்களை எடுங்க, ஆந்திராவில் தெலுங்கு தேச கட்சி இருக்குது. அந்த காசி தொகுதியிலேயே இவருக்கு மோடிக்கு வந்து ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சி போச்சு இல்லை. போன எலெக்ஷனில் 4 லட்சம் வித்தியாசம் வாங்கிக்காரு, 1.5 லட்சம் இன்னும் வாங்கிக்காரு வித்தியாசம். முதல் ரவுண்டிலாம் அவர் தோத்துக்கிட்டு வந்தார். அங்கே என்ன விஷயம் இருந்தால், குஜராத்தி நம்ம வந்து ஆளுவதான்னு ஊப்பிக்காரன் கிளம்புறான், அவங்களுக்குள்ளேயே அந்த இது வந்துருச்சு. ஓ, அப்படி அங்கங்கே இன உணர்ச்சி என்பது வந்துக்கிட்டு இருக்கு. கர்நாடகத்தில் நீங்கள் காங்கிரஸோ பிஜேபியோ கன்னட இனவெறியோடு இருக்காங்க, கேரளாவில் அப்படி தான் இருக்காங்க, அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இது வந்து இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, இந்தியன் என்பது ஒரு இனம் கிடையாது. இது வெள்ளக்காரன் பிரித்தானிய பிரங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு. இதில் போட்டு ரொம்பவங்க கற்பனையாக பாரத மாதா அதெல்லாம் என்ன நிலைக்காது, அவன் புறையிட்டு தான் இருப்பான், வடநாட்டிலே புறையிட்டு தான் இருப்பான், இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம இனம் தமிழர் இனம், நம்ம தேசம் தமிழ் தேசம், தமிழ் தேசம்னு நாங்கள் வர்றோம். அது ஏதோ இந்தியாவுக்கு மற்ற இனங்களுக்கெல்லாம் முரண்பட்டு நிற்கலாம், அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். மகாராஷ்டிராவில் யார் கூட வந்துடுறாங்க, அந்த இந்த கட்சி வந்துகிட்டு இருக்கான், உத்தவ் தாக்கரே கட்சி, அதுலேருந்து பிரிஞ்சவன் மாநில கட்சியை வச்சுக்கிட்டு அவங்க தான் வர்றாங்க. அல்லது அவர் சரத்பவார், அவர் ஒரு மாநில கட்சி தான் வச்சுட்டு இருக்காரு, பேரில் வேணால் காங்கிரஸ் வச்சுக்கலாம், சரத்பவார் எல்லாம் மாநில கட்சி தான். அகில இந்திய கட்சிகள் குறைஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இப்போ மாநில கட்சிகள் இல்லாமல் இவங்க பெற முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டார். மோடியே வந்துட்டார், 2 மாநில கட்சி, ஒன்று நம்ம தெலுங்கு தேசம் ஆந்திராவில், அங்கே பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம், அது ஒரு மாநில கட்சி தான் அவர், வேறு ஒன்றும் அது பெரிய இந்திய தேசிய கட்சி இல்லை. அவன் மாநிலத்துக்கு அவன் பிரச்சனையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஏமாந்து இந்திய தேசியங்கிறதுல இந்த பங்கு சொல்கிற திராவிடர்கள் இந்திய தேசியத்தினுடைய பங்காளி, திராவிடங்கிற வேறு யாரும் கிடையாது. ஆரிய சூழ்ச்சி மாதிரி திராவிட சூழ்ச்சி அதே மாதிரி தான், நம்மளை கெடுத்து குட்டிச்சு வரைக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவனும் அவனுடைய இனத்தில் ஒன்றும் குழப்பமே இல்லை எங்கேயுமே. இவங்க சொல்கிறாங்கல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளி எல்லாம் அங்கே திராவிட, அங்கே எல்லாம் சொல்ல பார்ப்போம், ஆந்திராவில் போய் சொல்லுங்கள் நம்மளாம் திராவிடன்னு, எவன் ஆச்சரியத்தான் கேளுங்க, கர்நாடகத்தில் சொல்லு நம்ம திராவிடன்னு, மலையாளிகிட்ட சொல்லு திராவிடன்னு, கன்னடம் தெலுங்க மலையாளி தான் சொல்லுவான். நம்ம ஏமாளி கூட்டம் நம்ம தமிழ் கூட்டாங்க, இதைத்தான் கூட திராவிடன்னு ஒரு இனம் இருக்கா, அது இதுன்னு கற்பனை பண்ணிங்க, கூத்தடிச்சுக்கிட்டு நம்ம வரலாற்றையே திராவிட வரலாற்றாக எழுதுறது எல்லாம் இங்கே பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் கிடையாது. நான் அதை தான் கேட்குறேன், இப்போ கீழடி திராவிட நாகரிகங்கிறாங்க, ஒரு அப்படியே இந்த ஒரு வரிசையில் திராவிட களஞ்சியம்னு நம்ம தமிழ் நூல்களை திராவிட களஞ்சியம் பேரில் இது பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது இதோடைய நீண்ட தொடர்ச்சியாக ஒன்று சிரிப்பாக சொல்லணும்னா, சில்கு நடிகை சில்கை திராவிட பேரழகின்னு ஒரு போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க, அப்படி போகுது. அப்போ இந்த இப்போ திராவிடம் சார்பாக நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்கு, அதில் வந்து திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறாங்க. திராவிட ஒவ்வாமை அப்படிங்கிறது ஒரு நோய், ஸோ திராவிட ஒவ்வாமை நோயிலிருத்தல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க, புதிய உறுப்பினர் அவர்கள் எழுதியிருக்காங்க. அப்போ இதெல்லாமே திராவிட ஒவ்வாமைங்கிறது நோயின்னு சொல்கிறாங்களே, இப்படி அதான் திராவிடமே ஒரு நோய், திராவிடமே ஒரு நோயின்னு நாங்கள் சொல்கிறோம். அது வந்து திராவிடன்னு ஒரு இனம் கிடையாது, திராவிடன்னு ஒரு மொழி கிடையாது, திராவிட நாடுன்னு ஒரு நாடு இருந்த வரலாறு இல்லை. சான்று கொடு நான் கேட்டுருக்கேன், பல ஆண்டுகளாக இருக்கிறேன், சான்று இருந்தால் கொடுனு சொல்கிறேன். கால்டுவெல் சொன்னதாக சொல்கிறாங்கல்ல, கால்டுவெல் வந்து ஆய்வாளர் அல்ல அந்த நபர், அவருக்கு மனுஸ்மிருதியிலேருந்து எடுத்தேங்கிறாரு, அதுலேயும் ஃப்ராடு என்ன அந்த ஆள் பண்ணுறாருனாக்க, கால்டுவெல்லு நல்ல செய்திகளையும் எழுதியிருக்காரு, நம்ம தமிழுக்கு ஆதரவாக இந்த வேலையும் பண்ணுறாரு. அவர் முதல்ல சான்ஸ்கிரிட் படித்தாள், கால்டுவெல்லு முதல்ல படித்தது சான்ஸ்கிரிட்டு, அதன் வழியாக அங்கே படிக்கும்போது தான் இந்த தமிழ் ஒரு பாஷை இருக்குன்னு அவர் தெரிய வருது. அப்புறம் அதை படிக்க ஆரம்பிக்கிறார், வாத்தியார் வேலை பண்ண நமக்கு ஆரம்பித்தார். அந்த ஆள் என்ன எழுதுறாரு, இந்த கால்டுவெல் ஃப்ராடுக்கு முன்னாடி வந்து எல்லீஸ் எல்லீஸ் வந்து ஆய்வு பண்ணார், இங்கே சென்னை கோட்டையில் ஒரு மொழி ஆய்வியல், மொழி சொல்லித்தர்றதெல்லாம் வந்து கல்கட்டாவில் ஏசியாட்டிக் சொசைட்டி முதல்ல ஆரம்பித்தாங்க, அது போலவே இங்கே ஒன்று பிறகு ஆரம்பித்தாங்க பிற்காலத்தில். அதில் அவங்கெல்லாம் படித்தவங்க அங்கே பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க, அதனால் எல்லீஸும் அந்த ஆய்வு பண்ணுறதில்
தமிழ் மூத்த மொழி, சான்ஸ்கிரிட் தொடர்பு இல்லாமல் வளர்ந்த மொழி, வளர்ற மொழின்னு அந்த முடிவுக்கு வந்தார் எல்லிஸ் எல்லாம். இந்த தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளங்கள்லாம் ஒரு தென்னிந்திய மொழி குடும்பம், இது சான்ஸ்கிரிட் ஃபேமிலி அல்ல அப்படிங்கிறதெல்லாம் இந்த எல்லிஸு 1812 வாக்கிலே சொல்லிட்டார். அதுக்கு பிறகு வந்த ஆள் இந்த ஆள், இந்த கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். அதுக்கு பிறகு பிஷப்பாக வந்த நபர் இவர். இவர் ஆய்வு பண்ணுறாரு வந்து சான்ஸ்கிரிட் ஃபேமிலி லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அல்ல தமிழ், இது தனி மொழி குடும்பம், இது தென்னிந்திய மொழி குடும்பம், இதில் மூத்தது தமிழ் தான், தமிழ்லேருந்து மற்ற மொழிகள் உருவாகியிருக்கலாம், நான் இதை தமிழ் மொழி குடும்பம் என்று சொல்லலாம்னு தான் நினச்சேன், ஆனால் எல்லோரும் அதை ஒத்துக்குவாங்களா இது வேறு மாதிரி. ஏ ஆய்வில் என்ன ஒத்துக்கிறது ஒத்துக்காது, எது உண்மையாக சொல்ல வேண்டியது, நீ பஞ்சாயத்து பண்ண வந்தியா, திராவிடம்னு ஒரு மொழி இருக்கிறதா எனக்கு ஒரு ஒரு இனம் இருக்கிறதாக நான் பார்த்தேன். எங்கேன்னா மனுஸ்மிருத்தியில் அந்த அத்தியாயத்தை போட்டு நம்பரையும் போட்டார் நாள், நான் அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். அதான் திராவிடம்னு ஒரு பழங்குடி இருக்கிறதா இருக்குது, பல பழங்குடிகளில் ஒன்று திராவிடான்ட்டு சான்ஸ்கிரிட், அதை சான்ஸ்கிரிட்டில் மனுஸ்மிருதியில் இருக்குது. அதுக்கு பிறகு குமாரிலப்பட்டர் அப்படிங்கிற ஒரு வடநாட்டுக்காரன், வடநாட்டு பிராமணன் அவன், காஞ்சிபுரத்தில் வந்து மதக்கல்வி தத்துவ கல்வி படித்தவன், 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் அவன் எழுதின புத்தகம் சான்ஸ்கிரிட்டில் தந்திர வார்த்திகான்னு, அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு எழுதியிருக்கான். இதுதான் அந்த ஆள் ஆய்வு, ராபர்ட் கால்டுவெல் ஆய்வு. எனவே ஒரு திராவிட பாஷை இருந்திருக்குன்னு தெரியுது, அது எங்கே யாருப்பன்னு தெரியாது. இதை நான் இன்னும் நீட்டிச்சுக்கிட்டேன்னா திராவிட இனம் என்று ஒன்று இருந்ததாக நீட்டிச்சுக்கிட்டேன். திராவிடியன்னு திராவிடன்னு அந்த ஆள் சொல்கிறான். அதில் வந்து அவங்கெல்லாம் திராவிட பாஷா அதை பேசுகிற ஒரு கூட்டம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே அவங்க கூட யார் சான்ஸ்கிரிட்டில் மனுவும் வேணும் தந்திர குமாரிலப்பட்டனும். இந்த ஆள் என்ன பண்ணுறான்னாக்க கால்டுவெல், நான் அதை ஒரு இனமாக எடுத்துக்கொண்டேன். அப்போ திராவிட என்ற ஒரு இனம் இருந்திருக்கிறது, அதில் முதலில் உருவான இனம் தமிழ் இனம் நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் தெலுங்கு, இதெல்லாம் பின்னாடி வந்திருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஆளாக சொல்கிறார். ஓகே, ஏதாச்சும் நிரூபணம் சொல்லுக்கார் தான். இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இப்போ அண்ணாத்துறை பேயிறார், அவர் பேராது சான்று சொல்லு. அண்ணாத்துறை கேட்டால் என்ன சொல்லுவார், ஜனகன ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகன பாட்டில் இல்லையா திராவிட என்பது, திராவிட உட்கலை வாங்கினால அதில் இருக்கு இல்லையா, இதில் இல்லையா, நீ ஏன் இதுலேருந்து சொல்லுப்பா, இலக்கியத்துலேருந்து அகச்சான்று கொடு, என்னுடைய புறநானூற்றுலேருந்து சொல்லு, என்னுடைய பரிபாடலேருந்து சொல், சங்க இலக்கியம் சொல், காப்பிய இலக்கியம் சிலப்பதிகாரம் இருக்குது, மணிமேகல் இருக்குது, அதுலேருந்து சொல், திராவிடன்னு எடுத்து சொல், எங்களுடைய பக்தி இலக்கியம் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது, அந்த ஆழ்வார பாசுரங்கள் இருக்குது, அதுலேருந்து சொல், எனக்கு இருக்குது எங்கள் மொழி எங்கள் இலக்கியத்திலேருந்து சொல்லாமல் எவனோ சொன்னான்ட்டு நீ சொல்லியிருந்தீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் சொல்லவில்லையா, மாநில கல்லூரி வாசலில் இருக்கும் உபய சாமிநாத ஐயர் சிலையிலே கீழே திராவிட பாஷா ஏதோ வித்தியார்த்தியாக இந்த ஒன்று எழுதியிருக்கையா, அதெல்லாம் இல்லையா என்ன அண்ணாதுறை சான்று கட்டுவார். ஏன் உண்மையான சான்று இல்லாத போது தப்பிலித்தனமாக கடந்து கிடையாது பேசுகிறது, இதானே சொல்கிறீங்க. இந்திய எதிர்ப்புலேருந்து தொடங்கி இப்போ பாருங்கள், வடலூரில் வள்ளலாருடைய பற்றின ஒரு ஆராய்ச்சியை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது தானே. அங்கேயே வந்து பேரிக்கமும் தெய்வத்தமிழ் பேரவையோடு இணைந்து கூட நீங்கள் போராட்டம் முன்னெடுக்கிறீங்க பார்க்க முடியுது. சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை எதிர்த்து திருவள்ளுவருக்கு கிளைம் பண்ணுறதுக்கு சண்டை போடுறாங்க. இப்படி பல விஷயங்களில் திராவிடம் தமிழ் இனத்துக்கும் தமிழ் நிலத்துக்கும் ஆதரவாக தான் நிற்கிது, ஆரியத்துக்கு எதிராக என்ன ஆதரவாக நிற்கிதுன்னு நான் கேட்குறேன். திருவள்ளுவருக்கும் இந்த ஆளுகளுக்கும் என்ன சம்பந்தம், சமணருன்றாங்கல்ல அவங்க, சமணர்கள் கிமணரும் இல்லை, இந்த திமுகவுக்கு என்ன திராவிடத்துக்கு என்ன சம்பந்தம், திராவிடத்தில் மலம் இது திருக்குறள் மலம்தான், கொஞ்சம் மலம் கொஞ்சமாக உள்ள நூல் திருக்குறள்னு சொன்னாள் ஈவேரா. தமிழே காட்டு மிராண்டி பாஷை, அது என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, தொல்காப்பியன்ட்ட என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் மலம், திருக்குறள் ஒரு மலம்னு சொன்ன நபர் வந்து ஈவேரா. அடுத்தது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தமிழையும் திருக்குறளையும் சொல்லி மஞ்சள் குளிச்சிங்க மினிக்கிட்டீங்க எங்கள் ஆளா, நீ சொல்லாமல் உங்கள் ஈவேரா மாதிரி சொல்லிக்கிட்டு போங்க, திமுக வளர்ந்தே இருக்காது. ஈவேரா மாதிரி தமிழை இழிவுபடுத்தி பண்ணியிருந்தார்னா அண்ணாத்துறையோ கருணாநிதியோ நெடுஞ்செழியனோ இங்கே உங்கள் இங்கே உங்களுக்கு முகவரியே இருந்திருக்காது. பார்ப்பனர்களை எதிர்த்ததுனால ஈவேராவை சகித்து கொண்டார்கள் தமிழர்கள். எங்கே வந்தார் ஈவேராவுக்கு எப்போ முகவரி வருது, 25 வாக்கில் கட்சி ஆரம்பிக்கிறாரு, வந்த சங்கம் தனியாக சங்கம் ஆரம்பிக்கிறாரு, 37 இந்திய போராட்டம், நம்ம தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளார், சோமசுந்தர பாரதியார், கியாபி விஸ்வநாதம்,
உமாமகேஸ்வரம் பிள்ளை இது மாதிரி ஈழத்தடிகள் இவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து கலந்துக்கிட்டு நானும் இந்திய இருக்கிறேன்னு வந்து மஞ்சள் குளிச்சார் ஈவேரா. அப்போ தான் இவருக்கு ஒரு அறிமுகம் வருது. அப்போ தான் மறைமலை அடிகள் பொண்ணு வந்து இவருக்கு பெரியார்னு பட்டம் கொடுக்குது. இல்லைன்னா எங்கே இருந்திருப்பார் இவர்? வெறும் சுயமரியாதை பேசிக்கிட்டு இடஒதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா எங்கே இருந்திருப்பார்? தமிழர்களோட வந்து தமிழ் புலவர்கள் அறிஞர்களோட ஐக்கியமாகி இந்தியை எதிர்த்து வந்தார். ஐக்கியமாகி வந்து தன்னை தமிழனாக வேடம் போட்டு காட்டிக்கிட்டார். அதெல்லாம் அடையாளம் பெற்றார். அது வந்த பிறகு கொஞ்சம் வந்த பிறகு இவங்க எல்லாம் ரொம்ப தமிழ் வளருது, தமிழ்நாடு தமிழர்க்கேன்னு முழக்கம் கொடுத்தான் யார்? பெரியாரா? தமிழன் தான் கொடுத்தான். 1937 முதல்ல திருச்சி தேவர்மன்றத்தில் நடந்த மாநாட்டில், இந்தியர் மாநாட்டில் பெரியார் கலந்துக்கிறார். மறைமலையடிகள் நாவலர் பாரதியார் தலைமையில் நடக்கிறது. கியாபி விஸ்வநாதன்லாம் நடத்துகிறாங்க. தமிழ்நாடு தமிழருக்கே தீர்மானம் போடுறாங்க. அது பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு அல்ல. 1938 இந்திய எதிர்ப்பு கடற்கரையில் மாநாடு பெரிய கூட்டம், அது கூட்டம் தான். 1938 செப்டம்பர் 11 பெரிய கூட்டம் நடக்குது. அதில் வந்து அந்த கூட்டத்துக்கு தலைமையில் மறைமலையடிகள் ஈவேராக இருந்ததுனால பெரும் கூட்டமாக வருது. அதில் எல்லாம் மாதிரி இருந்தது. மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது, பெரும் கூட்டம் திரளுது. அதில் அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் கொண்டு வர்றாங்க. தீர்மானத்தை முன்மொழிஞ்சு பேசியது மறைமலையடிகள். வழிமொழிஞ்சு பேசிய ரெண்டு பேரில் ஒன்று ஈவேரா, ஒன்று சோமேஸ்வர பாரதியார். இப்படி நீங்கள் தமிழோட இருந்துக்கிட்டு தமிழோட தமிழனோட அடையாளப்படுத்தி கொண்டு பிரபலம் அடைஞ்சிங்க. அவர் என்ன பண்ணாதீங்களா இருந்தார் அப்புறம் கட்டுரை? இனிமேல் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே என்று கல்வெட்டு பதிங்க, உங்கள் கையில் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பச்சை குத்தி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொன்னவர். 1939 திராவிடத்துக்கு போயிட்டார். தமிழன் ரொம்ப துடிச்சிருவாங்க, ரொம்ப இருக்குன்ட்டு போயிட்டு அன்னையிலேருந்து அழிவு வேலை, தமிழுக்கு எதிரான அழிவு வேலையை பண்ண ஆரம்பித்தார். இதுலேருந்து பிரிஞ்ச திமுக என்ன முடிஞ்சுன்னா, தமிழ் பெருமை, திருக்குறள் பெருமை, சங்ககால பெருமை, சேர சோழ பாண்டியர் பெருமைகள், போக்குவரத்து, ராஜராஜன் பெருமை எல்லாம் பேசி இந்த ஊர் மக்களை இழுத்துது. தமிழை பயன்படுத்தி வளர்ந்துக்கிட்டு நம்ம ஆட்களையே தமிழுக்கு எதிராக திருப்பிட்டு. இப்போ நாவலர் நெடுஞ்செழியன்லாம் உண்மையான தமிழ் பற்றாளர் தான். ஏமாளி கூட்டம் நம்ம கூட்டம் அது. இவங்க சூழ்ச்சி சரியில்லை அன்பழகன் மற்ற ஆளுகள்லாம் இருந்துட்டு கடைசியில் தமிழுக்கு எதிராக பண்ணிட்டு போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அட்ரஸ் இருக்கிறதே தமிழால் தான். எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய இந்திய எதிர்ப்பு நடத்துனது எந்த மாநிலம்? ஏன் நடத்தினா 37 காங்கிரஸ் ஆட்சியாக இருந்துச்சு, மாநிலத்தை வந்துச்சு காங்கிரஸ் ஆட்சி. 1920 இந்திய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் தமிழ்நாடு நடக்குது. தம்பி, எப்போ ஒவ்வொரு அனைத்து இந்திய காங்கிரஸ் மாநாட்டிலையும் காங்கிரஸ்காரவங்க தீர்மானம் போடுவாங்க, இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி வர வேண்டும் என்று. அதை ஏற்று இங்கே ஊர்வலம் போடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில். 1920 பல இதில் எங்கேயாவது ஒரு ஏஐசிசி நடத்தினா அதில் தீர்மானம் தான் போடும். இந்த சென்னையில் 1919 தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை வந்து தொடங்கி வைக்கிறவர் யார்? காந்தி. 1919 எதுக்கு அவன் யார்? தமிழன். இவேரா இப்போ காங்கிரஸில் இருக்கார். தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அதை எதுக்குறாங்க. அதில் வந்து இணைஞ்சிக்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு அப்புறம் தமிழே எதுக்கிறத சூழ்ச்சி தான் ஈவேராவுக்கு. தமிழ் அதே ஈவேரா, அவங்களுடைய குருநாதர் ஈவேரா மாதிரி தமிழ் எதிர்ப்பில் அண்ணாதுரையும் கருணாநிதியும் அல்லது நெடுஞ்செழியனும் இறங்கி இருந்தால் அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பாங்க. நீங்கள் ஈவேரா இவ்வளோ சொல்கிறீங்க, இவ்வளோ தான் அவருடைய ரோல்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இது மண்ணே ஒட்டுமொத்த தமிழ் நிலமே பெரியார் மண் அப்படின்னு இன்றைய இளைஞர் அண்டி பிழைக்கிறோம்னு சொல்லுவான், திருட்டுத்தனம் பண்ணுறோன்னு சொல்லுவான். பெரியார் மண், தமிழ் மண்ணை ரெண்டு பேர் சொல்லுவான், திருட்டுத்தனம் பண்ணுறோன்னு சொல்லுவான். அந்த மண்ணை மாற்றி திராவிட தெலுங்கு கன்னட மயமாக்கிறோம்னு நினைக்கிறோம் சொல்லுவான். திருட்டுத்தனமாக நம்மளால் அண்டி பிழைக்கிறவன் போல தமிழன் தமிழச்சிக்கு பிறந்தவன் அவன் சொல்லுவான், இது தமிழ் மண், நீ வரலாம் போகலாம் யார் வேணாலும் வரலாம். தமிழ் மண் என்பதை விட பெரியார் மண்ணும் அந்த மண் இந்த மண் பெருசா? நீ நேற்று வந்த, எங்களுக்கு எத்தனை 1000 ஆண்டுகளாக இருக்குது. இவர் சொல்லிட்டாராம் பெரியார், பகுத்தறிவு வந்து நீ வந்து சொந்த புத்தியை கொண்டு யோசித்து சரியாக தவறான நீ முடிவு பண்ணு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் ஆள் சொல்லிட்டு போயிட்டார்ஜா திருவள்ளுவர், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த சொல்லாக இருந்தாலும், எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, கடவுளே சொன்னாலும் சரி, உண்மையாக சரியாக தவறான்னு ஓ அறிவை கொண்டு யோசிச்சு முடிவு பண்ணுறான்னு சொன்னவன் யார்? 2000 ஆண்டுக்கு அவங்க ஈவேராவுடைய கன்னட மொழியில் இருக்காது. கன்னட மொழியே அப்போ கிடையாது. ஈவேராவுடைய தாய்மொழி கன்னடம். இதெல்லாம் ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசணவங்க. எங்களுக்கு அப்போவே சொல்லிட்டு போயிட்டான். எங்கள் கதைகளே இருக்குது. சிவபெருமானே சொன்னாலும் சரி, தப்பாக சொன்னால் எதிர்த்து பேசுகிறான்னா
அதுக்கு ஒரு பழமொழி உருவாக்குனாங்க, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நம்ம இடையில ஆரியன் வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ணுறான் பண்ணிட்டான், இன்னைக்கு வரலாம் ஆரியம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆரிய பிராமணன் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமஸ்கிருதம் நம்ம தமிழில் நம்ம கோயிலில் நம்ம மொழியில் அர்ச்சனை பண்ண முடியல, அவனுடைய ஆதிக்கம் இருக்குது. இப்போ என்ன நீக்கிட்டீங்களா நீங்கள், பெரியார் தான் வாழ வச்சுட்டீங்கல்ல. 2021 இந்த ஆட்சிக்கு வந்தோடனே ஸ்டாலின் வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணிச்சு, சேகர் பாபு எல்லாம் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு முழக்கம் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பிக்கிறான். 48 பெரிய கோயில்கள் இப்போ உடனடியாக செய்யப்படணும், எங்கேயாவது இருக்கா நடிப்பு? இப்போ அதை சொல்கிறதே இல்லை அந்த ஆட்கள். வள்ளலாருக்கு ஆராய்ச்சி மையம் கட்டுறாங்கல்ல, வள்ளலாருக்கு இன்னும் ஆராய்ச்சி மையம் கட்டுறது திராவிட மயமாக கட்டுறீங்க. வள்ளலாரை மறைச்சி வள்ளலாரை ஒரு திராவிடவாதியாக காட்டுறதுக்கு அது கட்ட போகிறீங்க? நாங்களாம் அப்படி தான் நினச்சோம், சரி கட்டுறாங்க நல்லது. அவங்க பிடிச்சிருக்க ஆளெலாம் அப்படி தான், வள்ளலாரை வந்து இவங்க ஏ வள்ளலார் பாசுரங்கள் எல்லாமே எடுத்து அந்த காலத்தில் ஈவேர புத்தகமாக போட்டிருக்காரு. இவர் பிறகு வந்து பேரார் இல்லை, சாதியிலே மதங்களிலே சமயங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடியில் கோத்திர குப்பையிலே என்னை அலைய வச்சு அழிக்காத அப்படின்னு வள்ளலார் பாடுவார். 19 நூற்றாண்டில் இவர் இன்னும் புதுசாக இப்போ தான் வந்து சாதி சமயம் மதம் எல்லாத்தையும் எதிர்த்தவர் வள்ளலார். அவங்க மொழியில் காட்ட சொல்லலை, அவங்க கன்னட மொழியில் 19 நூற்றாண்டில் பண்ணியிருக்காரு. அந்த வள்ளலாருடைய பாடலாம் எடுத்து போட்டு நான் இதைத்தான் சொல்லுகிறேன் என்று 1929 வாக்கில் பிரச்சாரம் பண்ணால் ஈவேரா. அதுக்கப்புறம் அந்த வள்ளலாரை அவர் மதித்தாரா? தமிழ் தான் காட்டுமிராண்டி பாஷை, தமிழில் ஒன்றும் இல்லை எல்லாம் மலம் அப்படின்னு போயிட்டார். நீங்கள் என்னப்போ நீங்கள் வந்து சொல்லலைன்னா எங்களுக்கு தமிழ் வளர்ந்துருக்காது, எங்களுக்கு வந்து வந்திருக்காதுங்கிறது. எங்கள் வேடம் போட்டு வந்தீங்க, ஏதோ சிலர் பண்ணீங்க, இப்போ என்ன தமிழுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ எல்லாம் இங்கிலீஷ் மயமாக கேட்டீங்க தமிழ்நாட்டில். இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? எல்லாம் ஆங்கில மயம் பேருச்சு. அப்புறம் திராவிட மாடல், ஏன் தமிழ் மாடல்னு வச்சேன்னா மாடல்னு வைக்கணும்னா வேறு வகி, அதையே நீ தமிழ் மாடல் வச்சேன்னா தமிழ்நாட்டில் தமிழன் ஓட்டு வாங்கிட்டு தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு திராவிட மாடல் எங்கே விசுவாசம்? ஆமாம், வேறு எங்கேயும் விசுவாசம் இருக்குது இங்கே இந்த மண்ணில் இருந்துக்கிட்டு ஏன் தமிழ் மாடல்னு சொல்கிறது? இல்லை நம்ம தானேங்க யா யாது முறை யாரும் கேளுர்னு சொல்கிறோம். ஆமாம், எனக்கு ஒரு ஊர் இருந்தால் தான் எல்லாம் என் ஊர் மாதிரி சொல்லலாம். எனக்கே ஊர் இல்லாமல் கேரா பிளாட்ஃபார்ம் போய்ட்டால் நான் ஊரை பற்றி சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஒரு ஊர் இருந்தால் தான் எல்லாம் என் ஊர் மாதிரி சொல்லணும் மதிப்பாக. எனக்கு ஒரு ஊரே இல்லைன்னா எனக்கு என்னன்னு சொல்லுவேன் என்ன? அனாதம்பா. தமிழ்நாடு இருந்தால் தான் நான் எல்லாம் நல்லதாப்பா எல்லாம் நல்லா இருங்க அவன் நாட்டிலன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். தமிழ்நாடே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் இந்திக்காரனா வந்துட்டான், தெலுங்கு மலையாளியாக வந்துங்க ஏறிட்டாங்கன்னு வச்சுங்க, நான் என்னது சொல்கிறது? நானே கேரா பிளாட்ஃபார்ம் போயிடுவேன், என் இனம் அழிஞ்சிடும், எனக்கே தாயகம் இருக்காது. எனக்கு தாயகம் இல்லாதவன் நான் வந்து எல்லாம் ஊர் தானே சொல்லி எவன் கேட்பான்? ஏய், உனக்கு தான் சொந்த நாடு இல்லைடா, சொந்த தாயகம் இல்லை, நீ இல்லைடா எல்லா நாடும் ஒன்று தான் சொல்கிறீங்க, நீ அப்படி தான் சொல்லிட்டு போவான். இப்போது இந்த தலித்தியம் பேசுகிறவங்க அல்லது அம்பேத்கரியம் அப்படின்னு போகிறவங்க என்னென்னா, ஏக இந்திய தலித்துகளாக இந்தியத்துக்குடன் இணைகிறோம் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஏக இந்தியம்னாக்க சமஸ்கிருதம் ஹிந்தி அது அவங்களுக்கு வசதியாக இருக்கா? மனுஸ்மிருதி வர்ணாசிரம தர்மம் சனாதனா தான் ஏக இந்தியங்கிறது. அதில் தமிழை விட அங்கே போனால் நல்ல பலன் கிடைக்குமா? அங்கேயும் அதே ஏற்றத்தாழ்வு இந்த அடுக்கு அதே ஏற்றத்தாழ்வு அங்கேருந்து அவன் இறக்குமதி பண்ணதான் எங்கே? ஓகே, அவங்க போனது இன்னைக்கு வரையும் நான் வர்ணாசிரமத்தை ஏற்க முடியுமா? காங்கிரஸ்காரன் வர்ணாசிரமத்தை எதிர்ப்பானா? ஆல் இந்தியா தலைவர்கள் எதிர்ப்பானா? மனுஸ்மிருதியை தப்புன்னு சொல்லுவாங்களா? யாரெல்லாம் சொல்கிறானா? ஏக இந்தியா தானே வர்ணாசிரமம், கர்ம வினை, முன் ஜென்மம் பின் ஜென்மம், சூத்திரனாக பிறந்தது, சூத்திரனுக்குள்ளரையே ஒரு உட்பிரிவு தான் இது. இப்போ பஞ்சம்பருங்கிறது அவங்க சொல்கிற வர்றது. இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் தான் அவுட் காஸ்ட்டு. மிங்கில் சூத்திரனுக்காவது 4 வர்ணம் இருக்குது, ஒரு 4வது வர்ணத்தில் இருக்கான். நாங்கள்லாம் 4வது வந்தத்துல இல்லை, அதுக்கு கீழே அவுட் காஸ்ட்டுன்னு எழுதியிருக்காரு புத்தகம் அம்பேத்கர். அவன் தானே வட இந்தியாக்காரன், இந்தியாக்காரன் வந்தானே. இதை எதிர்த்து இந்தியாவில் என்ன போராட்டம் இருந்துச்சு? நீங்கள் இங்கே எதிர்த்து நாங்கள் எல்லோரும் திருவள்ளுவர்லேருந்து எல்லோரும் போராடிருக்கோம், வள்ளலார்லேருந்து எல்லோரும் போராடிருக்கோம், இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்லையும் சொல்ல வர்றோம். அங்கே ஆல் இந்தியாவில் போனாக்க இந்த வர்ணாசிரமத்தை எதிர்த்து யார் போராடினாங்க? ஊபியில் என்ன வர்ணாசிரமம் எல்லாம் பண்ணிட்டாங்க, மாப்பியில் என்ன பண்ணிட்டாங்க, என்ன இந்தியா உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குது ஜாதி ஒழிப்பில் சமத்துவத்தில்? தமிழனை விட்டு அங்கே போகிறீங்க சொல்லுங்கள். ஆனால் நமக்குள்ளே அழுக்கு இருக்குது, நாங்கள் அதை மறுக்கலை. அம்பேத்கர் அங்கே தோற்று போனார், எந்த தொகுதியிலும் அவர் ஜெயிக்கலை. அது தொலைஞ்சிட்டு போகுது, ஜெயிக்காது பரவாயில்ல. கிழக்கு வங்காளத்துலேருந்து வெற்றி பெற்று தான் வந்து சேர்ந்தார். கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஒரு மெம்பரானது எதை வச்சுக்கிட்டு கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் லீக் ஒன்று வெற்றி தவிர வெற்றி பெற செஞ்சுது அப்போ. சரி, அதை என்ன விட்டுறேன். 500,000 பேர் 300,000 பேரோட புத்த மதத்துக்கு போனார்ல, எத்தனை பேர் புத்த மதத்துக்கு நார்த் இந்தியாவில் மாறினா?
அம்பேத்கர் அங்கே தோற்று போயிருக்காருங்க. நான் அம்பேத்கர் நல்ல சமூக அறிவியலோட கருத்துக்கள் வழங்கிட்டார், நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்திக்குவோம். ஆனால் இந்திய தேசியத்தில் ரொம்ப கூடுதல் வெறியாக இருப்பார் அம்பேத்கர். அது என்ன காரணங்கள் பலது இருக்கலாம் அவருக்கு. அங்கே என்ன இப்போ அம்பேத்கர் வெற்றி பெற்றிருக்கார், அவர் ஊர் மகாராஷ்டிராவில் என்ன வெற்றி பெற்றிருக்காரு, அந்த புத்தகத்துக்கு அவர் போனார்ல, கொண்டு போனார்ல, அவங்களுக்கெல்லாம் எதிராக தீண்டாமை இல்லாமல் இருக்காப்போ அங்கே. அவங்க நாங்கள் நியோ புத்திஸ்டுன்னு இருக்கிறோம், எங்களுக்கு எதிராக தீண்டாமை இருக்குது, ஆனால் நாங்கள் இந்து மதத்தை விட்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு, எஸ்சி கேட்டகரியில் எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று ரொம்ப நாளாக போராடிட்டு வந்தாங்க. அம்பேத்கரோடு புத்தகத்துக்கு போன தலித்துகள் விபி சிங் காலத்தில் தான் போட்டு கொடுத்தாரு, அவங்களுக்கும் சேர்த்துங்கப்பா எஸ்சியிலன்னு. ஏன் அப்புறம் எஸ்சிக்கு வந்துட்டீங்க திரும்ப? அதான் மாடல் பண்ணியிருக்கணும்ல, மகாராஷ்டிரா மாடல் இருக்கணும்ல உங்களுக்கு. புத்த மதம் இங்கே நம்ம ஆள் சேர்த்துக்கிறாங்க, பல பேர் தலித்துகள் தலித் அமைப்புகள் இங்கே புத்த மதத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க. அது சிங்கள புத்த மதத்தோட தொடர்பு. எங்கே போனாலும் சரி, நாம் மாடல் அதுதான். மகாராஷ்டிராவில் புத்த மதத்துக்கு போனவங்க சமத்துவமாக இருக்காங்களா, தீண்டாமை கொடுமையிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டு விட்டார்களா, சமத்தோடு இருக்காங்களா? இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த தோத்து போன ஒரு கோட்பாட்டங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? புத்த மதத்தை பேசிக்கிட்டு அதை பண்ணார் இதை பண்ணார் அம்பேத்கர்னு. அம்பேத்கர் மதிப்பும் அதோடு விடுங்க, என்ன மாடல் அது? அது இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்டு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. தமிழ் இனம் அப்படிங்கிறது குடும்ப அமைப்புக்குள்ளேயே தொடர்ச்சியாக பெண்களை அடிமைத்தனமாக வச்சுருக்கு, குறிப்பாக பெண்களுடைய உடல் சார்ந்த பாலியல் சிக்கல்களை வந்து குடும்ப அமைப்புக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை ரொம்ப வலுவாக கம்யூனிஸ்ட் வைக்கிறாங்க. இதன் காரணமாக அந்த அந்த கட்டற்ற பாலியல் சுதந்திரத்தை அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க, அரசியல் புரிதலோடு கூடிய பாலியல் சுதந்திரத்தை டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு இயக்குனர் யாத்திசன் திரைப்படம் எடுத்தார், அந்த இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அந்த படத்துலேயே அப்படி தான் காமிச்சிருப்பார், நம்மளுடைய மன்னர்களாக இருந்து மன்னர்களில் இருந்து கடைகோடி ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தவங்க வரைக்கும் அந்த அரசர் காலத்தில் நம்ம பெண்களை பாலியல் சுரண்டல் பண்ணி தான் வந்து இவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்படின்னு அவர் ஒரு புறம் அவர் வாழ்ந்துட்டுருந்தாங்க. நம்ம அரசர்களும் அரசர்களும் சாதாரண மனையில் வரைக்கும் அப்படி பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம தான் எல்லோரும் பார்த்துக்கிறோம், நம்ம சமூகங்களில் பெண் அடிமைத்தனம் இருக்குது, அது ஒன்று மாற்றுக்கிறதே இல்லையே. நம்ம தமிழ் சமூகத்துலேயும் உண்டு, நம்ம தமிழ் சமூகத்தில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் அது நம்ம தமிழ் சமூகம் தொடக்கத்தில் ஆண் பெண் சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டான சமூகம், அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இப்போ தலைவன் சொன்னால் அதுக்கு நேர் நிகராக தலைவின்னு சொல்லுவாங்க, வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. அவங்களா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்னா வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி யாரை நீ யாரோ நான் யாரோ நம்ம எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பொருளை பார்த்துக்கிட்டோங்கிறது யாயும் யாயும் யாராகியோ எந்த இந்திய முறைகளில் யானும் நீயும் வழி அறிதும் சிம்பிளாக பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவேன்னு நம்ம ஒன்றா சேர்ந்துட்டோம், நீ யாரோ நான் யாரோ தெரியாது அப்படிங்கிற பாடல்களும் குறுந்தொகையில் இருக்குது, பழைய சங்க இலக்கியத்தில் இருக்குது, அப்படியும் இருக்குது. பிற்காலத்தில் பின்னடிமைத்தனம் வந்திருக்கு, மோசமான பின்னடிமைத்தனம் நம்ம சமூகத்துலேயும் வந்திருக்கு. அதனால் நம்ம எல்லா சமூகத்துலேயும் அந்த பின்னடிமைத்தனம் என்பது வளர்ந்துருக்கு. எங்கே மேற்கத்திய நாடு ஜனநாயகம் பெண் உரிமை உருவான ரஷ்யாவில் அமெரிக்காவில் ஜெர்மனில் எங்கேயும் பின்னடைத்து போனால் இன்றைக்கும் அந்த பின்னடைமைத்தனம் முழுசாக நீங்கவில்லை. பார்லிமெண்ட்டில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் யூஎஸில் ஜெர்மனில் பெண்கள் சமமாக உண்டா? இல்லை, ரொம்ப குறைச்ச. எத்தனை பேர் ஜனாதிபதி வந்துட்டாங்க? இப்போ அங்கே யாரோ ஒரு அம்மா வந்திருக்கு இதில் பிரிட்டனில், இங்கேயும் தான் ஒரு அம்மா வந்து 10 வருஷத்துக்கு மேலே சர்வாதிகாரம் பண்ணிச்சு இந்திரா காந்தி. அந்த முஸ்லீம் நாட்லேயும் தான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு, பங்களாதேஷில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி வந்து பெண்ணடிமைத்தனம் உள்ள நாடுகள் தான் எல்லாம், இங்கே நம்ம நாட்டிலையும் இப்படி தான் இருக்குது, அங்கேயும் நம்மகிட்டையும் இருக்குது, நம்ம தமிழ் இனத்துலேயும் உண்டு. அதை நம்ம வந்து பெண்ணடிமைத்தனத்தை நீக்கி ஆண் பெண் சமம் என்று கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல நம்ம முழு ஈடுபாட்டோடு நாங்கள்லாம் தமிழ் தேசியர்கள்லாம் செயல்படுறோம், எல்லோரும் செயல்பட வேண்டிய கடமை இருக்குது. அதனால் நம்ம உடலில் உள்ள நோயை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏதோ தமிழ் இனத்தில் மட்டும் இருக்கிறதுன்னு தான் சூழ்ச்சி சதி செயல். அது எல்லா இனத்துலையும் இருக்குது. எங்கே வளர்ச்சியடைந்த மாடல்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவில் இருக்குது, இன்றைக்கி வரலும் இருக்குது, பின்னாடி வந்து இருக்குது, சமமாக பெண்கள் இங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அதனுடைய மிச்ச சொச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அவங்க சில இதில் முன்னேறி மாடல் இருந்தால் அந்த சில சட்டங்களை நம்ம கொண்டு வருவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்தது வந்து அந்த குடும்ப அமைப்பு ஒழியணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது பல பேர் இண்டிவிஜுவல்ஸ் பல காலங்களாக சொல்லி வர்றாங்க. அது தானாக தேவைப்படாமல் மறைய வேண்டுமே தவிர நம்மளால் அதை மறையதெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. அப்படி ஒழிஞ்சிட்டா அது என்ன இருக்கும்? குடும்பமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி எங்கே இருப்பாங்க, யார் பாதுகாக்கிறது? இப்போ இந்த கம்யூன் முறை வச்சாங்க கம்யூனிஸ்ட்டில், சீனாவில் வச்சாங்க,
ஏன்னா அது அதிதீவிரமாக மாசியத்துவம் சில இதை பண்ணி பண்ணார். கம்யூன், அதாவது குடும்பம் இல்லாமல் எல்லாம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரே இடத்துல வாழ்றது, பெரிய பெரிய ஹால் போட்டு பொது சமையல் சாப்பிட்றது, பொதுவான வேலை, பொதுவான வருமானங்கள் கொடுக்கறது, அவங்கவுங்க பொழுதுபோக்கு போக்குவரத்து எல்லாம் செலவு பண்ணிக்கிறது, இது மாதிரி கம்யூன் முறை என்று வைத்தார்கள். தோல்வியடைஞ்சு மாசியத்துவம் காலத்தையும் கொஞ்சமாக கலைச்சிட்டாங்க. அது எங்கேயும் இல்லை. இப்போ அது நாங்கள் ஒன்றும் தடை, தமிழ் தேசியர்கள் ஒன்றும் தடை சொல்லலையே, நீ வச்சுக்க வேணாம் வச்சு பாருங்க வச்சுக்க, இப்படி எங்கள்கிட்ட வந்து இந்த இந்த சூழ்ச்சி வேலையெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒரு 10 குடும்பம் சேர்ந்து கம்யூன் ஆயிருங்க. இப்படி சொல்கிறாங்களே சில தம்பிகள், குடும்பம் அழிக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அழிச்சிருங்க. நீங்கள் ஒரு 10-20-50 பேர் அல்லது 100 குடும்பம் வந்து மாடலாக இருந்து ஒரு 10-20 வருஷம் செஞ்சு காட்டினீங்கன்னா எங்கள் ஆளுகளுக்கு வழியாக இருக்கும், அதை பண்ணுவாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு பேயிறது வந்து இப்போ என்ன நடக்குது உங்களுக்கு, மனவிலக்கு உரிமை வேணும். ரைட்டு தான், அது தப்பு இல்லை. மனவிலக்கு உரிமையில் இப்போ அமெரிக்காவில், ரஷ்யாவில், அல்லது பிரிட்டனில் எல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறவே இல்லை, அமைதியும் மன அமைதியும் கிடையாது பல குடும்பம். நாங்கள் போயிருக்கேன் இப்போ நல்லா, நம்ம மாவீரர் நாளுக்காக விடுதலை புலிகளுடைய மாவீரர் நாளுக்கெல்லாம் போகிறது, பல நாடுகளுக்கு போயிருக்கு, பிரிட்டனுக்கு, அமெரிக்காவுக்கு போயிருக்கோம், ஜெர்மனுக்கு போயிருக்கோம், ஃப்ரான்ஸ் போயிருக்கோம், எல்லாத்தையும் பார்ப்போம். மன அமைதியில் அவங்கெல்லாம் அந்த ஆட்கள் அந்த ஊருக்காரவங்க நம்மளை வந்து, நீங்கள்லாம் குடும்பத்தில் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பழைய நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒன்று 3-4 டைவர்ஸ் பண்ணிக்கிறது கல்யாணம். அப்படி ஒரு சமூக அமைதி இல்லாமல் வந்து இருக்கிற ஒரு சமூகமாக அதெல்லாம் சீரழிச்சு கிடக்குங்க, கிடக்கு. அப்படி சீரழிஞ்சு தான் என்ன ஆகிடுச்சு இப்போ, அப்படியும் ஏன் 4வது கல்யாணம் நீ பண்ணிக்கிற, பண்ணிக்காம இருக்க வேண்டியதானே, வாழலாம். இவங்க ஈவேரா தான் அதுக்கெல்லாம் சொன்னார், ஒருத்தனுடைய மனைவியாக இருந்துக்கிட்டு அடுத்தவனோட தொடர்பு வச்சுக்கலாம், ஆணும் வச்சுக்கலாம், பொண்ணும் வச்சுக்கலாம்னு சொன்னார் புரட்சிகரமாக. அப்படியா? ஆமாம், சேலம் மாநாட்டு தீர்மானம், பெரிய எதிர்ப்பு, அவரை மாற்றி திருத்தி இப்படி அப்படிலாம் நடித்தாங்க. குடும்பம்ன்றது கணவன் மனைவியை குடும்பம் நடத்திக்கிட்டே விரும்புகிற ஆணும் பெண்ணும் வேற ஒருத்தோட தொடர்பு வச்சுக்கலாம், அதுக்காக குடும்பத்தை ரத்து பண்ணிக்க வேண்டியது இல்லை, அது பாலியல் சுதந்திரம், இதுதான் ஆண் பெண் சமத்துவம் என்ற தீர்மானம் போட்ட கட்சி திராவிட கழகம். அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்தது, அதெல்லாம் வந்து வச்சுங்க. அது மாதிரி நீங்கள் செய்யுங்க, யார் வேண்டாங்க, நாங்கள் உங்களை சின்ன தடை சட்டம் எதுவும் இருக்கா, அது மாதிரி நீங்கள் செஞ்சு காட்டுங்க. எங்களை பொறுத்தவரை என்னென்னா, குடும்பம் என்பதில் உள்ள சிக்கல்களை தீர்த்து குடும்பம் அமைதியாக இருக்கிறதுக்கு என்ன சீர்திருத்தம் பண்ணணுமோ, என்னென்ன பெண் உரிமை இதெல்லாம் வழங்கணுமோ அதெல்லாம் செய்யணும், ஒழுங்கு பண்ணிக்கணும். மனவிலக்கு உரிமை என்பது இருக்க வேண்டும், அது பற்றி லெனினே சிறப்பாக எழுதியிருக்கார். மனவிலக்கு உரிமை இருக்கணும், வந்து அதே வேலையை செஞ்சிடக்கூடாது, அது ஒரு தேவைப்படும் போது எப்போவாது ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், தவிர அதுதான் வழின்னா அப்புறம் ஒரு அமைதியே இருக்காது அப்படின்பார். ஓகே, குடும்ப அமைதியே இருக்காது, ஒரு இணக்கமான வாழ்க்கையும் இருக்காது. இப்போ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மன்னராட்சி முறையில் அந்த அதிகாரத்துக்கு தான் ஆட்சியை வச்சுருந்தாங்க, அப்படி பாலியல் சுரண்டலுக்கு உட்பட்டாங்க பெண்கள். சோசியலிஸ்ட் ஆட்சியில்தான், ரஷ்யா கம்யூனிஸ்ட் ஆட்சியில்தான் பெண் வந்து முழு சமத்துவம் பெறலை. ஏன்னா அந்த ட்ரெடிஷன் 1000-கணக்கான ஆண்டுகளாக வந்தது, உடனே முழுசாக மாறிடாது. இதெல்லாம் நம்மளோட ஒப்பிட்டாலும் கொஞ்சம் கூடுதலாக உரிமை பெறலாம். உலகம் முழுக்கும் தான் சொல்கிறேன், நம்ம தமிழ் மன்னர்கள்னு சொல்லலை. ஆமாம், உலகம் முழுக்கும் உலகம் மன்னராட்சிகள் தானே இல்லை, இயல்பாக அது அது வரலாற்றில் நம்ம வந்து பெண்கள் தலைமை தாங்கி ஒரு சமூகம் இருக்குங்கிறாங்க. ஆய்வில் பெண்கள் தான் தலைவியாக இருந்து போராட்டம், அந்த வேட்டைக்கு போகிறது எல்லாமே தலைவியாக தான் இருந்து பழக்கம் இருக்குது, அது பின்னாடி மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. அது காரணத்துக்கு வந்து குழந்தை பெற்றுக்கிறது தான், அதுக்குள்ள அவங்க கூடுதல் பொறுப்பு வந்துடுது இல்லை, அதனால தான் அது மாறி போச்சு. முதல்ல வந்து தகப்பன் யாருன்னே தெரியாமல் இருக்கும், அது குற்றமாகவும் இல்லை. இப்போ கூட்டாக வாழும்போது தகப்பன் யாருன்னு தெரியாது, அது வந்து ஒரு குற்றமாகவோ அது ஒழுக்கக்கேடாகவோ அதில் இல்லாத காலங்கள் இருந்தது. வளர வளர இதெல்லாம் வருது. இப்போ திரும்பி அந்த மாதிரி போகணும்னாக்க அது நேச்சுரலாக அப்படியே மாறி மாறி வந்தால் போனால் போகட்டும், நம்ம அதுக்கு பதற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு அழுத்தமாக அதை சீக்கிரமாக கொண்டு வரணும்னு சில தம்பிகள் சொல்கிறான்னு சொல்கிறீங்கள, அவங்க அது மாதிரி மாடலாக ஒரு சமூகத்தை அமைக்க சொல்லிடுங்க. முதல்ல அவங்க ஒரு 10 குடும்பம் அல்லது 100 குடும்பம் அது மாதிரி சமைச்சு, கணவன் மனைவினு இல்லைப்பா, யார் வேணாலும் யார் விரும்பிக்கிறாங்களோ ஆண் பெண்ணு புணர்ந்துக்கலாம், போய்க்கலாம், வந்துக்கலாம். இன்னும் ஒரு 100 வச்சா அதுக்கு நான் தடை சட்டம் ஒன்று கிடையாதுங்களே. இப்போ அவங்க ஒரு 100 பேர் ஒரு 100 குடும்பங்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூன் ஆகிக்கிட்டு, ஆண் பெண் பால் உறவுக்கு கட்டுப்பாடு கிடையாது, தனி சொத்து கிடையாது, நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், முன்மாதிரியாக ஒரு சொசைட்டி காட்டுறோம் அப்படின்னு அவங்க செஞ்சு காட்டி அதில் நிறைகுறை என்ன வருதோ அதை மற்றவங்களும் பின்பற்றலாம். அது மாதிரி இல்லாமல் திண்ணையில் உட்காந்து பேசிக்கூடாது. ஓகே, திண்ணையில் உட்காந்து பேசிக்கிட்டு குடும்பம் நடத்துகிறவனை நோண்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லதை கெட்டதை நடத்திக்கிட்டு இருக்கான், கூடவோ குறைச்சவோ சண்டை போட்டுக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிறாங்க, சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. தெரியாமல் இருக்க பல குடும்பங்களில்
இதில் இந்த தவறு நடந்துச்சு, நம்ம கணவன்கிட்ட நம்ம சம்சாரத்து நம்ம சேதம் நடந்துச்சு, அப்புறம் அதை பேசி சரி பண்ணிட்டு தான் போகிறாங்க. அதான் சரி, நான் சொல்கிறது இந்த குடும்ப பிரச்சனை வரும்போதுங்க பார், சாலையில் இடது பக்கம் போகணுங்கிறது தான் விதி. அது சரியானது பாதுகாப்புக்கு எல்லாருக்கும் இப்போ கடைபிடிக்க வேண்டிய விதி, இடது பக்கம் போகணும். சில சமயம் வலது பக்கம் போயிடுறோம், தேவைப்படாத நிலையிலையும் வலது பக்கம் போயிடுறோம். போயிட்டாக்க அப்புறம் கொஞ்சம் நேரம் தப்பை உணர்ந்து இடது பக்கம் மீண்டு வந்துடணும். குடும்பமும் அது மாதிரி தான், அது மாதிரி நடந்தாங்க. குடும்பம் போட்டுக்கிட்டு நீ அந்த வலது பக்கம் போயிட்டு இங்கே போயிட்டுன்னு அதே நினச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்கிறது, குடும்பத்தில் சபரசம் பண்ணுறதுக்கு. அது மாதிரி நடத்திக்கிட்டு போங்க. நீ இல்லை எங்களுக்கு விரும்புகிறேன்னா பிரிஞ்சு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் தடை இல்லை. இப்போ நம்மளாம் யாரும் தடை இல்லை, மத மனம் இலக்கே கூடாதுங்கிற கொள்கை எல்லாம் தமிழ் தேசத்தில் யாரும் கிடையாது. அடுத்தது இதை தாண்டி குடும்பமே அழியணும்னாக்க அழித்து காட்டுங்கிறேன். நான் நீங்கள் ஒரு 100 குடும்பத்தை அவர் உருவாக்கி செஞ்சு காட்டி அதில் என்ன நிறைவுறை வருதுன்னு பார்த்து மற்றவங்களுக்கு தான் சிறப்புனா பின்பற்றிட்டு போகட்டும், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அது மாதிரி நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கும் நன்றிங்கய்யா. நன்றி, நன்றி, நன்றி.